அனைவருக்கும் வணக்கம் நான் வாசுகி பாஸ்கர் தனுர் மாதம்னு சொல்லக்கூடிய இந்த மார்கழி மாதம் முழுவதுமே இந்த ஒரு செயலை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரும்போது வருடம் முழுவதுக்கும் தேவையான அளவு பண வரவு நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் லக்ஷ்மி கடாட்சமும் நிறைஞ்சிருக்கும் தேவர்களுக்கு ஆறு மாதம் பகல் பொழுதாகவும் ஆறு மாதம் இரவு பொழுதாகவும் சொல்லப்படுது அதில் அதிகாலை பொழுது அப்படின்னு குறிப்பிடப்படுறது மார்கழி மாதம் எப்போவுமே பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது சிறப்பான ஒன்று அதுலேயும் மார்கழி மாதம் தேவர்களுக்கு அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த நேரம் நம்ம நம்ம வீட்டில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பூஜையெல்லாம் செய்கிறது ரெட்டிப்பு பலனை நமக்கு கொடுக்கும் இந்த மார்கழி மாதத்தில் சிவனையோ பெருமாளையோ வழிபடுறது ரொம்பவும் சிறப்பான ஒன்று இந்த பதிவை பார்க்குற எல்லோரும் நல்ல செல்வ வளத்தோடையும் உடல் நலத்தோடையும் இருக்கணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆலுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சூரியனோட தெற்கு பக்க இயக்கம் முடிவடைகிற காலம் இது இந்த மாதத்தை நம்ம ஆன்மீக மாதம்னு சொல்கிறோம் முழுக்க முழுக்க இறை வழிபாட்டுக்கு உரிய மாதம் அதனால தான் வீட்டில் காரியங்கள்லாம் மார்கழி மாதத்தில் செய்கிறத தவிர்த்துடுறாங்க இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு பள்ளிக்கொண்ட பெருமாளை திருப்பள்ளி எழுச்சி பாடி வழிபடணும் அப்படி செய்கிறதால நமக்கு கிரக தோஷம் ஏதாவது இருந்தாலும் சரி கிரக கோளாறு இருந்தாலும் முன் ஜென்ம வினை அதனால் நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணமோ அப்படிலாம் சொல்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி செய்யும்போது இந்த தோஷம் எல்லாமே விலகிடும் சூரியன் மார்கழி மாதத்தில் இருக்கிற காலகட்டத்தில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்து வீட்டில் பூஜை பண்ணுறது அப்படி இல்லைன்னா ஆலயத்துக்கு சென்று வழிபடுறது இப்படி எந்த விதத்தில் நம்ம பூஜை செஞ்சாலும் இறைவன் நாமத்தை உச்சரித்தாலுமே நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அதோடவே இந்த மாதம் முழுவதும் அதிகாலை நேரத்தில் கோவில்களில் அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகத்தில் கலந்துக்கிறதோ இல்லை அபிஷேகத்துக்கு நம்மளே ஒரு நாள் கொடுக்கறது இதெல்லாம் செய்யும் போது ஒரு நாள் கலந்துக்கிறது நமக்கு ஒரு வருடம் முழுவதும் தெய்வத்தை வணங்கின பலன் கிடைக்கும் இந்த மாதம் முழுவதுமே அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு பெருமாள் கோவிலுக்கு போகிறது சிவன் கோவிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷமான ஒன்று பெருமாளுக்கு திருப்பாவை பாடுறது சிவன் கோவிலில் திருவம்பாவை பாடுறது இதெல்லாம் இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பான ஒன்று மார்கழி மாதம் பீடு மாதம்னு சொல்லப்படுது பீடு அப்படின்னா பெருமை அப்படின்னு அர்த்தம் இந்த மாதம் முழுவதுமே தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதம் வீட்டில் எதுவும் நம்ம சுபகாரியம் செஞ்சோம்னா தெய்வ வழிபாடு செய்கிறது தடை வரும் அப்படிங்கிறதுனால தான் சுபகாரியத்தை அந்த மாதத்தில் தவிர்த்துட்டாங்க ஆண்டால் பெருமாளை அடைந்த மாதம் இது திருமணமாகாத பெண்கள் இந்த மார்கழி மாதத்தில் காலை நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு திருமண வரம் வேண்டி ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு போய் அரசமரத்தடி விநாயகருக்கு அந்த தண்ணியில் அபிஷேகம் பண்ணணும் இந்த மாதம் முழுவதுமே இப்படி செய்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று அப்படி இல்லைன்னா இருபத்தோரு நாள் மட்டும் செஞ்சால் கூட போதும் கண்டிப்பாக அதிகாலை நேரத்தில் தினமும் ஒரு குடம் தண்ணி விநாயகருக்கு ஊற்றி அபிஷேகம் பண்ணும்போது நிச்சயம் நல்ல இடத்துல திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கிற விநாயகர் கோவில் அங்கே போய் அந்த பிள்ளையாருக்கு குழந்தை வரம் வேண்டி இதே போல் தண்ணி ஊற்றி விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணணும் அப் அதோட கூடவே ஒரு நாள் அந்த மார்கழி மாதத்துக்குள்ளே நடுவில் ஒரு நாள் அபிஷேகத்துக்கு அவங்கவுங்க ஒவ்வொரு நாள் அபிஷேகத்துக்கு பணம் கட்டுவாங்க அது போல் வேண்டிக்கிட்டு பணம் கட்டி அபிஷேகம் பண்ணால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடச்சிரும் மார்கழி மாதம் கோலம் போடுறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது முதல் நாள் இரவே கோலம் போட்டுட்டு படுக்கக்கூடாது மறுநாள் காலையில் எழுந்து வாசலில் சாணம் தெளித்து கோலம் போடலாம் அப்படி சாணம் தெளிக்க முடியாதவங்க மஞ்சள் தண்ணீர் தெளிச்சுட்டு கோலம் போடலாம் அப்படி போடுற கோலம் பச்சரிசி மாவால் நம்ம போடும்போது ஈ எறும்பு இந்த உயிரினங்களுக்கெல்லாம் உணவு கொடுத்த மாதிரி ஆகிடும் மார்கழி மாதம் தானத்துக்கு உகந்த மாதங்கிறதுனால இந்த வழியில் நம்ம தானம் செய்யும்போது நமக்கு புண்ணியங்கள் வந்து சேரும் அதிகாலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு வாசலில் கோலம் போடணும் அப்படி கோலம் போடும்போது வாசலில் கோலம் போட்டு முடித்த உடனேயே நிலைவாசலில் ஒரு தீபம் ஏற்றி வைக்கணும் அப்படி ஏற்றுற தீபம் அகல் விளக்கில் ஏற்றினா போதும் இந்த மாதம் முப்பது நாளுமே வாசலில் நிலை தீபம் ஏற்றி வைக்கணும் அப்படி போது அந்த மண்ணகல் விளக்குக்கு அடியில் ஒரு சின்னதாக ஒரு பிளேட் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அரசை இலை வச்சு தீபம் ஏற்றலாம் வாசலில் தீபம் ஏற்றுனதுக்கு அப்புறம்தான் பூஜை அறையில் போய் தீபம் ஏற்றணும் இந்த மாதம் முழுவதுமே இப்படி நிலைவாசல்ல தீபம் ஏற்றும் போது வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சம் வந்து சேரும் இயற்கை தன்னுடைய முழு சக்தியையும் பிரதிபலிக்கிற நேரம் தான் பிரம்ம முகூர்த்த நேரம் நம்மளுடைய கர்ம வினைகள் தீர பெருமாளை வழிபடுறவங்க இந்த மாதம் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடணும் சிவனை வழிபடுறவங்க ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு சிவபெருமானை வழிபடும் போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் விலகிடும் இறைவனை அதிகாலை நேரத்துல துதி பாடி பக்தர்கள் திருப்பள்ளி எழுச்சி பாடி எழுப்பக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் பொதுவாகவே இந்த மார்கழி மாதத்தில் கோவில்கள்ல நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டோம்னா எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஹனுமன் ஜெயந்தி ரொம்ப விசேஷமானது ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு வெற்றிலை மாலை ஹனுமனுக்கு சாத்துறது துளசி மாலை சாத்துறது இதெல்லாம் சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும் இந்த மார்கழி மாதத்தை கோவிலுக்கு சென்று வழிபட்டாலும் சரி வீட்டிலே வழிபட்டாலும் சரி மகிழ்ச்சியோட கொண்டாடும் போது நம்மளுடைய பணம் விரயமாவதை குறைக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலுமே அது விலகி நன்மை நடக்க தொடங்கிடும் நீங்களும் இது போல் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் தானம் செய்கிறதுல தொடங்கி வழிபாட்டையும் பின்பற்றும் போது நடக்கிறது எல்லாமே நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ